ஸோ நூறாவது நாள் அதுவும் இல்லாமல் கடைசி வாரத்தில் இருக்காங்க எல்லாருமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலப்ரேஷன் மூவ்ல தான் இருக்காங்க காலையிலேயே பார்த்தீங்கன்னா பேட்டை சாங் தான் அவங்கள வேக்கப் பண்ணது அதுக்கப்புறமா பாஸ் வந்து அவர் கொடுத்த டாஸ்க்கே வேறு லெவலில் இருந்துச்சு என்ன கொடுத்தாருனா எப்போவுமே வந்து வாய்ஸை வந்து எல்லாருமே கலாய்ச்சிட்ருக்கீங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் எல்லாருமே வந்து பிக் பாஸாக இருக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்ன விதம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு ராஜா கோட்டு அந்த கையில் இதெல்லாம் கொடுத்ததே வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியங்கா தான் தான் அந்த டாஸ்க் ஆரம்பிக்குது அவங்களும் வந்து நம்ம ராஜு கொஞ்சம் வேலை வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மற்றபடி ஃபன்னாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அழகாகவே பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்ததான் நம்ம ராஜு பண்ண விதமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் நிரு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு வேற லெவலில் கொண்டு போயிட்டாரு ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கும் உள்ள அது மறக்க முடியாத திங்ஸாக கூட இருக்கலாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ராஜு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா சினிமா சினிமா டாஸ்க் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ராஜடியாக இருந்தது ஏன்னா வந்து எனக்கு வந்த ஆர்டிஸ்ட் வந்து அந்த மாதிரி அதை போதே எனக்கு கொஞ்சம் அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிலாம் நான் நினச்சிட்ருந்தேன் என்னை யாருமே எப்போவுமே நாமினேட்டே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல ந வெளியே எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் உள்ள இருக்கவங்களாம் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய நிறைய வாட்டி என்னுடைய பேர் நாமினேஷன் இல்லாத போதுலாம் நான் அந்த மாதிரி சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் பாவனி பாவனி என்ன சொன்னாங்கன்னா நடந்த நிறைய விஷயம் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து உண்மையை மறக்க முடியாத விஷயங்களா இருக்கு அதுலேயும் நான் வந்து அக்கா கூட அந்த காயின் ஃபைட்டை வந்து நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் என் லைஃப் ஃபுல்லாக கொண்டு போவேன் அது ஒரு எமோஷனல் ஃபைட் அப்படின்னு சொல்லி சொன்ன விதம் அடுத்ததான் வந்து நம்ம அமீர் என்ன சொன்னாங்கன்னா எப்பயுமே நான் என்னை டவுனாக தான் பார்த்துட்ருப்பேன் என் கதையை நான் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன் எனக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அவங்கக்கிட்ட மட்டும் தான் சொல்வேன் ஆனால் இந்த இடத்துல வந்தோட என் கதையை சொன்னேன் அதுக்கப்புறம் நாலு வாட்டி எழுதுருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போதுலாம் வந்து எனக்கு உண்மையாகவே இது ரொம்ப பெரிய விஷயம் தான் என் வாழ்க்கையில் அதனால தான் நான் இதை வந்து பெரிய விஷயமா பார்க்குறேன் இதுவே எனக்கு ஒரு பெரிய பொக்கேஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பிரியங்கா சொல்கிறாங்கன்னா என்னை வந்து நிறைய பேர் இங்கே போவோம் அதை இப்போ வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க பட் என் லைஃப்பில் வந்து இது அடுத்த டிசிஷன் வந்து ரொம்ப கரெக்டான டிசிஷன் இந்த பிரேக் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே வந்தேன் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன் பட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய எமோஷனல் ஃபீலிங்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் எனக்கு எமோ எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த இடத்துல கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக வந்து நம்ம அமீர் அவருடைய பாட்டியும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அப்படி மாதிரி தான் ஸோ டாப் ஃபைவ் ஃபைனலிஸ்ட்டாக வந்து நம்மலாம் உள்ளே இருந்திருக்கும் ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களை தவிர மற்ற மற்ற ஹவுஸ் பெட்ஸை பற்றி நீங்களாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாவனி தான் பேசுகிறாங்க அதில் பிரியங்கா பற்றி சொல்கிறாங்க பிரியங்கா வந்து உண்மையாகவே இந்த வீட்டை ஃபுல்லாக எண்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறாங்கன்னா அது பிரியங்கா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க அழகாக கொண்டு போகிறாங்க அதனால தான் அந்த டாப் ஃபைவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து நிரூப் நிரூப் வந்து அவனுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஸோ அதனால தான் அந்த ஒரு ஸ்ட்ரா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவனை இந்த வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ராஜு ராஜுக்கு வந்து சொல்லவே தேவைய அவரை யாருமே நாமினேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்ததான் அமீர்க்கு வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்டா உண்மையாவே எல்லா டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா அவருடைய ஃபுல் எஃபெக்ட கொடுத்து பயங்கர ஸ்ட்ராங்கா விளாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் வந்து பிரியங்கா தான் பேசுறாங்க பிரியங்கா வந்து ஃபர்ஸ்ட் அமீர் பத்தி தான் பேசுறாங்க வயல் கார்டு என்ட்ரியா இருந்தாலும் அவருடைய ஃபுல் எஃபெக்ட் நம்ம கூட சேர்ந்து அவர் கொடுக்குற எஃபெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அந்த ஒரு காரணமே போதும் அவருக்கு அவருடைய ஃபுல் எஃபெக்ட் தான் அந்த டிக்கெட் டு ஃபினாலில கூட ஜெயிச்சு அடுத்ததான் வந்து ராஜு ராஜு வந்து உண்மையாகவே என்னையும் ஹாப்பியாக வச்சுருக்காங்க இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான வீட்டுக்குள்ளே உண்மையாகவே இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே எந்த ஒரு விஷயத்தையும் இது இல்லாமல் ஒருத்தர் முகத்து ஒருத்தரை பார்த்துட்டு இவ்வளோ நூறு நாள் இருக்கோன்னா கண்டிப்பாக வந்து எந்தத்துலயாவது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கூட எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணணுன்ற விதம் வந்து ராஜு கிட்டே நிறையவே இருக்குது என்னையும் சரி இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் சரி ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இருந்தாரு ஸோ அந்த ஒரு காரணமே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விருப்ப்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ண மாட்டோம் இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவான் பாத்தீங்களா அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இவனை வந்து நம்ம எதுவுமே கன்சிடரே பண்ண முடியாது இவன் எதிர்பார்க்காததெல்லாம் எதிர்பண்ண வைப்பான் அது மாதிரி ஒரு ஆள் தான் வந்து இவன் டாப் ஃபைவ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக வந்து பாவனி பாவனி பார்க்க பாவமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற விதம் என்ன தான் வந்து அந்த பதினெட்டு பேருக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயம் நடந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற விதமும் சரி வெளி உலகத்தில் வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண விதமும் சரி ஸோ எந்த ஒரு கஷ்டத்தையும் வந்து அவங்க ஈஸியாக ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை வெளியே கொண்டு வராங்க பார்த்திங்களா அதுதான் வந்து அவங்கள வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததான் வந்து நிரூப் நிரூப் வந்து ஃபஸ்ட்டு ராஜூப்பை தான் சொல்கிறார் ஸோ இவன் பேசவே மாட்டான் அப்படிலாம் நான் நினச்சி பார்த்துட்டே இருப்பேன் இவனை ஆனால் வந்து எந்த இடத்துல கரெக்டான பே சொல்லணுமோ அந்த பாயிண்ட்டை கரெக்டாகவே பேசுவான் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து பிரியங்கா பிரியங்கா எப்பவுமே ஒரு ஜாலியான பர்சன் அவங்களையும் சரி மற்றவங்களையும் சரி ரொம்ப ஜாலியா வச்சிருப்பாங்க அதுதான் வந்து பாவனி பாவனி வந்து ஒரே விஷயத்த வந்து மாத்தி மாத்தி பேசினாலும் பட் கரெக்டாக பேசுவாங்க இந்த சொல்ற விதம் வேணா மாறி மாறி இருக்கலாம் பட் அவங்களுடைய கான்செப்டோ அவங்களோட சொல்ற கன்க்ளூஷனோ வந்து ஒரே விஷயம் தான் பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப அவங்க வந்து நேர்மையா இருக்காங்க தான் அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அமீர் பாத்தீங்கன்னா ஒரு வெறியான பர்சன் விளையாட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த வெறியில் எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்ற வெரி வந்து

அடுத்ததான் வந்து பாவனி பாவனியோடைய ஃபர்ஸ்ட் அந்த கதை சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த கதையே அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அதனால தான் வந்து கண்டிப்பாக அவங்க இவ்வளோ தூரம் வராங்கன்னா அந்த ஒரு கனெக்ட் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுடைய உண்மையும் அவங்களுடைய நேர்மையும் தான் கூப்பிட்டு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிரூபிப் வந்து பார்க்கவே கொஞ்சம் அழகான பேர்சன் அதை எப்படி சொல்றது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நினச்சிட்டு இருக்கான் புத்திசாலி அப்படின்ட்டு பட் உண்மையாவே அவங்க ஒரு பெரிய இன்னோசென்ட் அங்கங்கே அவனோட இன்னோசென்ட்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் அழகாகவே கலாய்க்கிறாரு அமீர் என்ன சொல்றாருன்னா உண்மையாவே வந்து அவன் அவ்வளோ கஷ்டத்தில் வந்து ஒருத்தவரை வெளியே வந்து இவ்வளோ சாதிக்கிறான் அப்படின்றது வந்து பார்க்க கேட்கலாம் ஓகே பட் நம்மளுக்கெல்லாம் நடந்ததுன்னா நம்மளால முடியுமா அப்படின்ற யோசனை பெரும் பெரும் விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பையன் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான்றதுனா கண்டிப்பாக அவனுக்குள்ள அந்த வெறியும் அந்த ஸ்டஃப்பும் இருக்கு அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அமீர் சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து அமீர் அமீர் வந்து பாவனி பாவனிப்பை தான் சொல்கிறாங்க ஸோ அவர் அவங்க வந்து எப்பவுமே கரெக்டாக இருக்கிறதுனால தான் வந்து அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாவனிக்கு சொல்கிறாங்க அடுத்ததாக பிரியங்கா பிரியங்கா கிட்ட அதே லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் பிரியங்கா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அடுத்ததாக வந்து நிரு நிருப்போடைய டிஃப்ரெண்ட் அவன் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட்டே வந்து அவனை டிசைட் பண்ணிட்டாங்க இவன் வந்து கேமும் சரி டாஸ்க்கும் சரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிட்டாங்க அதனால தான் அவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சோ அடுத்ததான் வந்து ராஜு பத்தி என்ன சொல்றாங்கன்னா யாருமே இப்படி இருக்கவே முடியாது உண்மையாகவே வந்து எல்லா விஷயத்துலயும் அந்த ஒரு பொறுமை அந்த கண்ட்ரோல்னஸ் கடைசி வரைக்கும் இருக்குன்னா அது ராஜு கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ எல்லாருமே வந்து மற்றவங்களை பத்தி அழகாவே அனலைஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் மா உள்ள இருக்க அந்த அஞ்சு ஹவுஸ்மேட்ஸை பற்றி என்ன அனலைஸ் பண்ணியிருக்கீங்க எதுனால அவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஃபைனலிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைனலிஸ்ட் அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டை பகிர்ந்துக்கிறது ஸோ இவ்வளோ நாள் இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒருத்தருக்கு வந்து கண்டிப்பாக இந்த கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஸோ இப்போ உங்களுக்குள்ளே அது மாதிரி கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா யார் கொடுப்பீங்க அதுவும் இல்லாமல் உங்களுடைய பொருட்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்ன விதம் சூப்பரா இருந்தது அதில் நிரூப் வந்து பண்ண விஷயம் ரொம்ப அழகாவே இருந்துச்சு எனக்கு வந்து ரெண்டு நல்லதும் சரி கெட்டதும் சரி ரெண்டுமே வந்து நீ தான் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காக்கு வந்து அவருடைய பிரேஸ்லெட் அவங்க அம்மா கைட்டவே கூடாதுன்னு சொன்ன பிரேஸ்லெட்டை கைட்டி கொடுத்து நீ எங்களுக்கு அடுத்த அம்மா அப்படின்னு சொல்லி சொன்ன விதம் வந்து பார்க்க ரொம்ப அழகாவே இருந்துச்சு அந்த ஒரு எமோஷனல் வந்து திருப்பியும் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம தந்தது பிரியங்கானால அதை எப்படி ஏத்துக்கிறதுனே தெரியல பார்க்க வந்து எல்லாருக்குமே ஜெலஸாக கூட இருந்திருக்கலாம் பிரியங்கா சொன்ன மாதிரி வந்து ஒருத்தங்க யாருமே அவ்வளவு சீக்கிரம் அந்த நகையை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நிருக்கு வந்து அதை கைட்டி கொடுத்த விதம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்போ உண்மையாகவே அவங்க இவ்வளவு லவ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு தான் இருந்தது அதே மாதிரி பாவனையும் சரி நம்ம நிருக்கு வந்து அந்த டைமண்ட் ஹியரிங் கொடுத்த விஷயம் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம அமீர் என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி பாண்டிங் வந்து ஒருவேளை பார்க்கும்போது அப்படி இருக்கா அப்படின்லாம் கேட்டாங்க அப்படிதான் இல்லை எனக்கு உண்மையாகவே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் இப்பவுமே என்கூட சண்டை போட்டால் கூட அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு நல்ல பிரதர் அதனால தான் என்னை விட அவங்க கிட்ட இருந்தால் அது அழகா இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவனி சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது பாவனி வந்து நிருக் தான் கொடுத்துருந்தாங்க அமீர் வந்து ராஜு கொடுத்துருந்தாங்க நான் வெளியே போனவுடனே ஃபர்ஸ்ட்டு இந்த விஷயத்த வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் வந்து இந்த இதுலையே அந்த பிக் பாஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுனால நான் இப்பயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த அழகான ரெண்டு ஷர்ட்டியுமே ராஜு கிட்ட கொடுத்துட்டாரு அதே மாதிரி ராஜு வந்து அமீருக்கு கொடுத்த விதமும் ரொம்ப அழகா இருந்துச்சு அவங்க கிட்டே வந்து ஒரு ஜெர்கின் வந்து ரொம்ப பிடிக்குமா அமீரிக்க ஸோ அதை வந்து அப்படியே கொடுத்துட்டாரு நீ ஏ அப்படின்ன மாதிரி கொடுத்துருந்தாரு அதே மாதிரி பிரியங்கா வந்து ராஜு கொடுத்தது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு கிளவுஸ்லயே வந்து ஹேண்ட் மாதிரி பண்ணி அது மாட்டி அழகா வச்சிருந்தாங்க ஆண்டியை வந்து ஹக் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லி அந்த டேக் லைன் கூட போட்டிருந்தாங்களே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அதுக்குமோ அவங்க கொடுத்த ஜெர்க்கின் பாவங்களால் போட்டுக்கவே முடியல ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ராஜு அதை போட்டு கூட கம்மிச்சிருந்தா தான் பிரியங்கா கிட்டே ஹைட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது ராஜு வந்து பயங்கர ஹைட்டில் அதனால் அந்த ஹைட் பற்றவே இல்லை இருந்தாலும் அவங்களுடைய அன்பு அதனால் வந்து நிறஞ்சிடுச்சு அப்படின்னு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு யாருடைய கிஃப்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்